ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபியில் இருந்து நீங்கள் வந்து சோலோ மேட்ச் விளாண்டுக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாபியில் இருந்தாங்கன்னா அவங்க நாலு பேர்கிட்டையுமே நீங்கள் வந்து பேசலாம். சோலோ மேட்ச்சில் மைக் ஆனில் இருக்கும், ரெண்டு மைக்குமே ஆனில் இருக்கும், நீங்களும் பேசலாம், அவங்க பேசுகிறதும் உங்களுக்கு கேட்கும். அந்த பக்கம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இது சோலோ மேட்ச்சுங்க பாருங்கள், மைக் ஆனில் இருக்குது, ரெண்டு மைக்குமே ஆனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ்லாம் நிறையவே ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்தமாரி பல வீடியோஸில் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா ஸ்க்ரீனில் சரி டிஸ்பிளே ஆகிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். Thank you so much for sharing your video guys. அந்த வீடியோ லாஸ்ட்டாக பாருங்கள், டிக் டாக் வீடியோஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பக். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க வச்சிடணும். எப்படி ரெக்வஸ்ட் கொடுக்கணும், எப்படி ரெக்வஸ்ட் கொடுத்துருணும், அப்படி ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணோடனே உங்கள் ரெண்டு பேரும் உள்ளே நிற்பீங்க, ஆனால் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சோலோவில் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்குவாடில் அந்த அதில் தான் நிற்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாலு பேர் இன்வைட் பண்ண சொல்லிடுங்க, மூணு பேரையும். நீங்கள் வந்து பேசலாம், அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். இப்போ நான் வந்து மைக் ஆன் பண்ணி கேட்குறேன், மைக் ஆஃப் இருந்து மைக் ஆன் பண்ணி அவங்க லாபி அங்கே நின்றுட்டு இருந்தாங்களே நாலு பேர், அந்த ரெண்டு பேர் அவங்க பேசுகிறதும் நம்ம கேமு சோலோ மேட்ச்சில் விளாண்டுக்கிட்டே நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதையும் கேட்கலாம், நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஏன்னா வந்து சோலோ மேட்ச்சில் நம்ம தனியாக விளாட முடியாது, போர் அடிக்கும் அப்படின்றதுனால இதுமாரி நாலு பேர் வெளியே நிற்க வச்சு நீங்கள் பேசிக்கலாம். இது வந்து ஒரு விதமான பக் தான். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம கண்டுபிடிக்கல. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இமெயில் அனுப்பிச்சு மெயில் அனுப்பிச்சு நமக்கு வந்து இந்தமாரி பக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்ரீலங்கன், அவர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சோலோ மேட்சாக இல்லையா நீங்கள் வந்து சந்தேகப்படலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோலோ மேட்ச் தான். சோலோ மேட்ச்சில் எப்படி மைக் வரும், உடனே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்லாம் நிறையவே நிறையா வீடியோஸ்லாம் ஃபன்னியான வீடியோஸ், அதுக்கப்புறம் அவங்களே ஃபன் மேட்ச் க்ரியேட் பண்ணி வீடியோஸ்லாம் நிறையவே அவங்க வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுறாங்க. அதுமாரி ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அவங்களோட வீடியோஸ்லாம் உங்கள் வீடியோஸ் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் பதிவு பண்ணணும், உங்களோட வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீடியோஸ் நீங்கள் வந்து எங்கள் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். குட் குவாலிட்டியில் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட பேர் அதில் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்ல, ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து நடுவில் மென்ஷன் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து அந்த வீடியோலாம் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இதே பண்ணதான் நீங்கள் வந்து அனுப்பிச்சிடுங்க, உங்களுக்கான அங்கீகாரம் வந்து நாங்கள் வழங்கப்படும். ஓகே, அந்த வீடியோலாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து சோலோ மேட்ச், சூப்பரான பக். இது வந்து வேறு லெவல் பக் அப்படின்னு சொல்லலாம். வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டணும் இல்லையா ப்ரூஃப்க்கு. இப்போ வந்து இறங்கியாச்சிங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா சோலோ பிளேயர்ஸ், சோலோவில் மைக் ஆனில் இருக்குது. இது வரைக்கும் யாருமே போட்டதில்லை, பிடிச்சிருந்துச்சின்னா 8500 லைக் கொடுங்க. பிடிக்கலனா ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி புதுசாக பக்ஸ் வீடியோஸ் ஃபன் வீடியோஸ் டிக்டாக் வீடியோஸ் எதாவது கண்டுபிடிச்சினா நம்மளோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஐஸ், நம்ம வந்து அவங்க அனுப்பிச்ச வீடியோஸ்லாம் வந்து போய் பார்க்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வந்துச்சு, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி அனுப்பணும் அப்படின்னு நினச்சின்னா உங்கள் என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இப்போ மணி என்ன இருக்கும், மணியா ஒரு நிமிஷம் என்ன பண்ணுற, மணி 12:30 பாட்டகோனியாவோட ஐஸ் ஃபீல்ட்ல நான் பாராஷூட்ல இறங்க போறேன். சப்ஜீரோவுக்கு குறைவான வெப்பநிலையுள்ள இந்த அற்புத பிரதேசம் தெற்குல ஆண்டீஸ் மலைகள் மேல படர்ந்து இருக்கு. அண்டார்டிகா, கிரீன்லாண்ட், இதுக்கப்புறம் இந்த கண்டத்துல அதிகமான ஐஸ் உள்ள மூணாவது பெரிய இடம் இதுதான். மக்கள் வாடுற இடங்களை விட்டு நீங்க எவ்வளவு தூரம் தான் போனாலும் நீங்க வழி தெரியாம மாட்டிக்க விரும்ப மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் என்ன இப்போ இறக்கி விட போறாங்க. உலகத்தோட கொடுமையான வனாந்தரத்தோட மைய பகுதி அது. பாட்டகோனியன் ஐஸ் ஃபீல்ட்ல பாராஷூட்ல இறங்க முயற்சி பண்ற முதல்
ওরে পাগল হয়ে যাবো আমি, পাগল হয়ে যাবো once again, ওরে পাগল হয়ে যাবো আমি পাগল, মনে পাগল কান পাতা সনাওয়ালা হাওয়া পেওয়াতা சிங்கிள் பசங்க இப்ப உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவண்டா, நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிரை தருவண்டா, நீ வருவ தெரியண்டா ஓ அருமை புரியண்டா, அடவுளி மறைவில்லா நம்ம நட்பு தானடா, நட்பு எதுக்கு மத்ததெல்லாம் எது. அதோட பல்ல புடிங்கி தாய விளையாடுறவங்கடா நாங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுனா இங்க பாரு சுசே, நானும் ரவுடி நீ ரவுடி, இவையாலே நம்மள ரவுடின்டா, ஒருவேளை இவன் கண்ணுக்கு நம்ம ரவுடியா தெரியறமோ, இப்படியே மைண்டன் பண்ணி வெளியோட ஒரு கண்ணு ஒரு ஸ்கோப்பு, அது இல்லைன்னா நம்ம காப்பு, ஒரு கண்ணு ஒரு ஸ்கோப்பு, அது இல்லைன்னா நம்ம காப்பு. உன் கூட தான் மேட்ச் போட்டேன் பப்ஜியில, அண்ணாமத்தா செத்து சார். வண்டி ஓட்டி இறங்கிருங்க, வண்டி ஓட்டி இறங்கிருங்க, இங்க பெட்ரோல் பங்க்ல அப்படிதான் தொடங்க சார். தொடங்க கொப்பனா வருவான் சொல்லடா. எவ்வளவுக்கு சார் போடணும் சார்? 2 லிட்டர் சார். 2 லிட்டர் 0 பத்துக்குங்க சார். ஓகே சார். பைக்கில் போனா போலீஸ் நிறுத்தணுண்டி, நீ ஜாகிங் போனா நாய் துரத்தணுண்டி. கும்பலாக சுத்துவனங்க ஐயோ அம்மனை கத்துவோம், கத்துறேன்னு கேட்டா உன வாயிலேயே கொத்துவோம், எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கிறோம். நோ 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 மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க.